கொரோனா நோய் தொற்று காலங்களில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க பொது போக்குவரத்திற்கு மாற்று ஏற்பாடாக சைக்கிள் ஷேரிங் திட்டத்தை விரிவுபடுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. போக்குவரத்தும் முடங்கியுள்ள நிலையில் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் போது பாதுகாப்பான பயணங்கள் மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. ஊரடங்கு முடிந்த பின் சமூக இடைவெளி காரணமாக 50% பயணிகள் மட்டுமே பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கு மாற்று ஏற்பாடாக ஊரடங்கு முடிந்த பின் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள சைக்கிள் ஷேரிங் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தற்பொழுது சென்னையில் 79 இடங்களில் பயன்பாட்டில் உள்ள சைக்கிள் ஷேரிங் திட்டத்தின் மூலம் 500 சைக்கிள்கள் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இதனை மேலும் விரிவுபடுத்த கூடுதலாக 1000 மிதிவண்டிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சியின் தலைமை பொறியாளர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். 1000 சைக்கிள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். இதுலேருந்து 500 சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பெடல் அசிஸ்டட் மோட்டர் ட்ரிவன் சைக்கிள். இது பழைய சைக்கிள் வந்து நம்ம மெதிச்சு ஓட்டணும், அது லைட் வெயிட் சைக்கிள் தான், ரொம்ப இலகு சைக்கிள் தான். இருந்தால் கூட இதில் வந்து பேட்டரி சப்போர்ட்டடு. அப்போ என்ன ஆகுன்னா நார்மலாக கொடுக்குற ஃபோர்ஸோட 1/4 கொடுத்தாலே இந்த சைக்கிள் வந்து நல்லா மூவ் ஆகும். இது வந்து வயதானவர்கள், முடியாதவர்கள், குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான திட்டம். இந்த சைக்கிள் வந்து விரைவில் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம். 500 சைக்கிள் வந்துடுச்சு நம்மகிட்ட. இதேபோல் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழக்கூடிய சென்னை மாநகராட்சியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத பேட்டரியால் இயங்கக்கூடிய இ பைக் மற்றும் பழுது ஏற்படாத செயின்லெஸ் டியூப்லெஸ் மிதிவண்டியையும் சென்னையில் அறிமுகப்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் இருக்கும் சைக்கிள் ஷேரிங் திட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு 5 ரூபாயும் அடுத்த 30 மணி நேரத்திற்கு 9 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் பேட்டரியால் இயங்கக்கூடிய இ பைக் திட்டத்திற்கு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 1 ரூபாய் வீதத்தில் வசூலிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதில் சைக்கிள் எடுக்கும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த சைக்கிளில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே சார்ஜ் பேடிஎம்மோ இல்லை அவங்க நெட் பேங்கிங் வச்சோ அதிலேருந்து பணம் வந்து கழிக்கப்படும். எங்கே திருப்பியும் சைக்கிள் விடுறாங்களோ அங்கே திருப்பியும் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட அவங்களுக்கான சார்ஜ் வந்து வந்துடும். இந்த சார்ஜ் என்ன, ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு வந்து 5 ரூபாய், அதுக்கப்புறம் எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து 9 ரூபீஸ். இதுதான் அந்த டேரிஃப் திட்டம். இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் சென்னை மாநகர் பகுதியில் தனிநபர் இடைவெளியுடன் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் என்றும் பொதுமக்களின் ஆரோக்கியமும் மேம்படும் என்பதும் உண்மை. நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் சிவா மற்றும் ராகினி.